உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு அழகான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுக்க ஆசைப்படுறீங்களா? தொழில் வியாபாரத்துக்கு விளம்பரம் எடுக்கணுமா? கவலையே விடுங்க, எம்சி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வர்டைசிங் பேஜ் இருக்கு. மெசஞ்சர் அல்லது தொலைபேசி எண்ணில் உடனே எங்களை அழையுங்க. உங்களுடைய திருப்திக்கு நாங்கள் உறுதி தரோம். இந்த சஸ்பென்ஸ் மட்டும் நம்மளால தாங்க முடியாதுங்க, ப்ளீஸ் உடைச்சிருங்களேன். பரவாயில்ல சார், இதை முதல்ல வாங்கிக்கோங்க, அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு பிடிச்ச கலராக வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா. அண்ணி அண்ணன் நல்லா இருக்காங்களே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணி அண்ணன் நான் கேட்டேன்னு சொல்லுவோம்ப்பா. சரி சார், சரி. அப்பா இருந்த டீ குடிச்சிட்டு போங்கப்பா. சரி. வீட்டுக்கு ஏன் பெரிய திட்டுறீங்க? நல்லா தானே பேசினேன். தமிழ் பெரிய மாட்டிருப்பா. ஏன்பா சோகமா இருக்கு? உன்னால முடியும். அண்ணா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுப்பா. அப்பா ஊருக்கு போயிருக்காரு. அப்பா ஊருக்கு போயிட்டாரு. பாத்தீங்களா, பையன் தமிழ்ல பேசுறான். பையனுக்கு தமிழ்ல பேச ஆர்வம் இருக்கு.
கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அவங்கிட்ட தமிழையே பேசுங்க, அப்போ தான் அவனும் தைரியமாக பேசுவான். சரி அத்தை, அப்போது நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா சரிப்பா, நல்லபடியாக போயிட்டு அப்பா. தனுஷ் அண்ணா, உனக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கேன், உனக்கும் பிடிக்கும். நல்லா சுற்றி காமிச்சிருப்பான். ஆ சரிங்க. பையனை போய் ஃபோர்ஸ் பண்ணுறேன். நம்ம பாட்டுக்கு வந்தோமா காஃபி குடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் தமிழ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும். தமிழ்ங்கிறது வெறும் மொழி மட்டும் இல்லை, அது நம்மளுடைய அடையாளம். நம்ம அடையாளம் நம்ம முன்னாடி அழிய நம்ம விடலாமா? சரிப்பா, நீங்கள் எல்லாம் மனசோட சொல்கிற, ஆனால் அவங்க தப்பாக நினைப்பாங்க. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன பண்ணமோ அதை பண்ண மாட்டேங்கிறோம். போட்டி பொறாமை வஞ்சகம் ஜாதி மதம் லுட்டு லுஸ்குன்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழருக்கு ஒற்றுமையாக ஒன்றா இருந்தாலே நம்மளை அசைக்க யாராலையும் முடியாது. ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே ஆழ்ந்தவங்க தமிழர்கள். ஆனால் இப்போது எல்லாரும் வேறு வேறு நாட்டில் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்காங்க. ஒரு நாள் இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்றா சேருவாங்க, அன்னைக்கு நம்ம தமிழோட பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிய வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? எல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும்.